சாதித்தாரா அண்ணாமலை? பாரதிய ஜனதா கட்சி எப்போது யாருக்கு எந்த பதவியை தரும், யாரை அமைச்சராக்கும், யாரை ஆளுநராக்கும் என அத்தனை எளிதாக யாராலும் கணிக்க முடியாது. அப்படி கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே மாநில துணைத் தலைவர், ஓராண்டிலேயே மாநில தலைவர் என அடுத்தடுத்த உயர்வுகளை பெற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் அண்ணாமலை. அவர் கட்சி தலைவராக பதவியேற்று 2.5 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தமிழகத்தில் அவர் தலைமையில் மக்களவை தேர்தலை சந்திக்க இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்த அண்ணாமலை இந்த தேர்தலில் சாதிப்பாரா? யார் இந்த அண்ணாமலை? கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை. ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவுக்கு சென்றார். அங்கே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து மக்கள் மத்தியிலும் சமூக ஊடகங்களிலும் செல்வாக்கு பெற்றார். கர்நாடகாவை கலக்கும் தமிழர், கர்நாடகாவின் சிங்கம் என்றெல்லாம் புகழின் உச்சத்துக்கு சென்ற அவர் கடந்த 2019 ஆம் ஆண்டு திடீரென பணியை உதறிவிட்டு சொந்த கிராமத்திற்கு திரும்பினார். விவசாயம் செய்ய போவதாக அறிவித்த அவர் சில மாதங்களில் அரவங்குறிச்சியில் நம்மில் ஒரு தலைவர் என்ற அமைப்பை தொடங்கினார். இதன் மூலம் உள்ளூர் மக்களிடையே அவர் பிரபலமானார். அரசியலில் நுழைய அவர் எடுத்து வைத்த முதல் அடிதான் இது. அண்ணாமலை சமூக ஊடகங்களில் பிரபலமாகவே இருந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினால் அதன் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலைதான் என பேச்சுகள் எழத் தொடங்கின. ஆனால் 2020 ஆம் ஆண்டு திடீரென டெல்லி விசிட் அடித்த அண்ணாமலை பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 2020 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு டெல்லி தலைமை அளித்த பரிசு கட்சி மாநில துணைத் தலைவர் பதவி. கட்சியில் இணைந்த சில நாட்களிலேயே மாநில துணைத் தலைவர் பதவி கிடைத்தது. அப்போது முதலே ஓரளவு ஊடகங்களில் தோன்ற ஆரம்பித்தார். திடீரென தமிழக மாநில தலைவராக எல் முருகனை மத்திய அமைச்சராக்கிய பாஜக தலைமை கட்சியின் மாநில தலைவராக அண்ணாமலையை நியமித்து அனைவரின் புருவத்தையும் உயர்த்தியது. சீனியர்கள் பலர் இருக்கும் போது 2021 ஆம் ஆண்டு ஜூலை 8 ஆம் தேதி மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டார் அண்ணாமலை. இது கட்சிக்குள்ளேயே புகைச்சலை ஏற்படுத்தியது. அண்ணாமலை தலைமையில் பாஜக வளர்ந்ததா? அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு தேர்வான இளம் நபர். சமூக ஊடகங்களில் அவருக்கு கிடைத்த பாராட்டு, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற பெருமை, இளம் தலைவர் ஆகியவை தமிழக பாஜகவில் புதிய பாய்ச்சலை கொடுக்கும் என கட்சி தலைமை நம்பியது. தமிழகத்தில் பாஜகவை வளர்ப்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை அவர் திறம்பட செய்ததாகவே தெரிகிறது. ஏனெனில் சிறு சிறு கிராமங்களில் கூட அண்ணாமலை புகைப்படத்துடன் கூடிய பேனர்களை நம்மால் காண முடிகிறது. இதுவே பாஜகவின் வளர்ச்சி தொடங்கிவிட்டது என்பதற்கான சான்று. அண்ணாமலை அமைப்பு ரீதியாக மூளை முடுக்கெல்லாம் கட்சியை பலப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி ஓரளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறார் என்றே கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர். அண்ணாமலையின் வியூகம். மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்கும் போது இருந்ததை விட தற்போது பாஜக வளர்ந்துள்ளது என்பதே கட்சியினரின் கருத்தாகவும் இருக்கிறது. அண்ணாமலை தொடர்ந்து தன்னை லைம் லைட்டிலேயே வைத்திருக்கிறார். ஏதேனும் ஒரு வகையில் நாள்தோறும் மக்கள் செய்திகளில் அவரை பார்க்கின்றனர். அவரது முகமும் அவரது பெயரும் நல்ல பரிச்சயமாகி வருகிறது. அண்ணாமலை தலைமையும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும். அண்ணாமலை தலைமையில் கடந்த 2022 பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பாஜக தனித்து நின்று களம் கண்டது. அதில் கிட்டத்தட்ட 5.4% வாக்குகளை பெற்றது பாஜக. குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற தென் தமிழக பகுதிகளில் ஓரளவு இடங்களை பாஜக கைப்பற்றியது. ஆனால் கவுண்டர் சமுதாயம் அதிகம் இருக்கக்கூடிய மற்றும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கோவையில் மாநகராட்சி இடங்களை பாஜகவால் வெல்ல முடியவில்லை. இருப்பினும் 5.4% வாக்குகள் என்பதே வளர்ச்சிதான் என கூறலாம். கட்சியில் அண்ணாமலையின் செல்வாக்கு. கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட போது சில புகைச்சல்கள் இருந்தன. ஆனால் அவர் டெல்லி தலைமையுடன் நெருக்கமாக இருப்பது, கட்சி மேலிடம் அவருக்கு சாதகமாக இருப்பது ஆகியவற்றால் நிர்வாகிகள் அவருக்கு இணங்க தொடங்கினர். ஆனால் கட்சியில் அவர் செயல்பாடுகளில் அதிருப்தி தெரிவித்து சில நிர்வாகிகள் விலகியதையும் நாம் காண முடிகிறது. பாஜகவினர் பலர் குற்றச் செயல்களில் ஈடுபடுவது அடிக்கடி செய்திகளில் வரும் நிலையில் அண்ணாமலை சிலருக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு கட்சியினர் மத்தியில் நிலவுகிறது.
தேர்தலை ஓரம் கட்டுகிறார் என சலசலப்பும் அவ்வப்போது வெளிவருகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உடைய காரணமானார். ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் என முழக்கம் எழுப்பும் அண்ணாமலை திமுக மட்டுமல்லாமல் அதிமுகவையும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இணைத்து பேசினார். இதன் விளைவாக அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்ததால் தான் பாஜக மீண்டும் சட்டமன்றத்துக்குள் நுழைந்ததாக சிலர் கருதிய நிலையில் கூட்டணி முறிந்தது. அதற்கு அண்ணாமலைதான் காரணமாக இருந்தார். டெல்லி தலைமையும் அண்ணாமலை செயலுக்கு எந்த முட்டுக்கட்டையும் போடவில்லை. அண்ணாமலை வெஸ் திமுக தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில்தான் போட்டி என்கிறார் அண்ணாமலை. அதனை நிலைநிறுத்தும் வகையில் திமுக தலைமையிலான தமிழக அரசை ஓயாமல் விமர்சித்து வருகிறார். திமுகவினரின் ஊழல் கணக்குகள் என சொத்து கணக்குகளை வெளியிட்டார். தொடர்ச்சியாக அரசு மீதும் அமைச்சர்கள் மீதும் விமர்சனங்களை வைத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக அவருக்கு பதில் அளிப்பதில்லை. மாறாக அமைச்சர்களும் மூத்த கட்சி நிர்வாகிகளுமே அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கின்றனர். எனவே திமுக மீதான விமர்சனங்கள் அண்ணாமலைக்கு கை கொடுக்கும் என கூற முடியாது. வரும் மக்களவைத் தேர்தலில் என்ன நடக்கும்? பொதுவாகவே மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் தமிழக மக்கள் வாக்களிக்கும் முறையை நாம் ஒப்பிட முடியாது. ஏனெனில் மக்கள் வாக்களிக்கும் காரணிகள் பரவலாக வேறுபடுகின்றன. எனவே மோடி மேஜிக் மற்றும் மத்திய அரசின் சாதனைகளை கூறினால் தமிழகத்தின் பாஜகவுக்கு வாக்கு கிடைக்குமா என்பதை கணிக்க முடியாது. திராவிட கட்சிகள் ஊழல் நிறைந்தவை என்ற முழக்கம் இளைஞர்கள் மத்தியில் எடுபட வாய்ப்புள்ளது. பல்வேறு யாத்திரைகளை மேற்கொண்டு கட்சியை மக்களுக்கு தெரிய வைத்ததில் அண்ணாமலை வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல தென் தமிழ்நாடு மற்றும் கொங்கு பெல்ட்டில் கவனத்தை அதிகப்படுத்தியுள்ளார். அரசியலில் அண்ணாமலை கத்துக்குட்டியா என்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு கிடைக்கும் வாக்குகளில் தெரிந்துவிடும்.